ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக்கு நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த நாஸ்ட்ராடாமஸோட ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன், அதாவது வந்துட்டு நாஸ்ட்ராடாமஸ் வந்துட்டு 2022க்கு வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு பண்ணி வச்சுருக்காருன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நீங்கள் வேறு லெவலில் வந்துட்டு ஆதரவு கொடுத்தீங்க. சரி, ஓகே. அதை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு நல்ல ரீச் ஆனது கொட்டி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பாபா வாங்கியை பற்றி உங்களால் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நாஸ்ட்ராடாமஸ் மாதிரியே வந்துட்டு இவங்களும் வந்துட்டு ஒரு தீர்க்கதரிசி தான். நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம உலகத்தில் நடந்த நிறைய விஷயங்களை வந்துட்டு காலத்தில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. நாஸ்ட்ராடாமஸாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாழ்ந்த ஒரு ஆள். ஆனால் பாபா வாங்கிய வந்துட்டு இப்போ நம்ம ஒரு 1990கள் கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு அப்போ இறந்து போன ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். சரி, ஓகே. நம்ம பாபா வாங்கி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாபா வாங்கி வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஹிட்லரே இருக்கார் பார்த்தீங்கன்னா, ஹிட்லரே போய் பாபா வாங்கி போய் பார்த்துருக்காரு. அப்போ அங்கே நடந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் அந்த வீட்டில் பேசலாம். பட் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக பேச போகிறது என்ன தெரியுமா, பாபா வாங்கி வந்துட்டு நம்ம 2022க்கு இப்போ வரப்போகிற 2022க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ப்ரெடிக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம உலகத்தில் வந்துட்டு 2022 வந்துட்டு பாபா வாங்கி வந்துட்டு என்னெல்லாம் நடக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம பேசலாம். அதையும் தாண்டி ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் அவங்களது நான் படித்து பார்த்தோம், பயங்கரமாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்க போது மக்கள் அவ்வளோதான் காலி அப்படின்னு சொல்லி ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு சொல்லி நான் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸோ நீங்கள் யாரும் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. அதற்கு முன்னாடி நான் அவங்க ஆர்ஜே சித்தார்த்த நம்ம சேனல் டிஜிட்டல் போதையில் இருந்தாலும் நம்ம சேனலை பார்த்துட்டு ஒரு சில நண்பர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க. தயவுசெய்து வந்துட்டு இப்போவே இந்த செகண்டே உங்கள் கையெழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானுக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபார்வர் நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் இருக்கிறனால தான் வந்துட்டு டெய்லி கன்வீன்ஸாக வீடியோ பண்ணது வந்துட்டு வேறு மோட்டிவ் இருக்குது. டப்பு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த பாபா வாங்கியாக இருக்கட்டும், இந்த நாஸ்ட்ராடாமஸாக இருக்கட்டும், இந்த ரெண்டு பேரும் வந்து நிறைய விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணது எல்லாமே நடக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு வாய்ப்புகள் தான் சொல்லணும். ஒரு சில விஷயங்கள் தான் வந்துட்டு நடந்திருக்குது. சரி, அதையும் தான் நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பாக நடக்குங்கிறதுக்கான எந்த விதமான ஒரு ஆதாரங்களும் கிடையாது. நடக்கும் செய்யலாம், நடக்காமல் இருக்காமல் இருக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பாபா வாங்கியோட அந்த 2022 நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அஞ்சு விஷயங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாபா வாங்கி வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த விஷயம் பார்க்கும்போது வந்துட்டு நம்ம உலகம் இன்னும் இந்த விஷயத்துக்கு இப்போவே தயாராகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சில பேர் நினைப்பீங்க, என்னடா கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நினைப்பீங்க. சரி, ஓகே. அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் ப்ரெடிக்ஷனாக 2022 இது நடக்கும் சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு இந்த ஏலியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு ஜாலியாக இருக்குமே. சரி, ஓகே. ஏலியன்ஸ் வந்துட்டு அதோட அந்த ஏலியன்ஸோட ஸ்பேஸ் ஷிப் வந்து நம்மளோட பூமியில் வந்து அட்டாக் பண்ணும். ஏகப்பட்ட ஏலியன்ஸோட ஸ்பேஸ் ஷிப் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது நான் எங்கேயோ இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. நீங்கள் வேணால் நெட்டில் வேணால் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபா வந்து இதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம பூமி இன்னும் தயாராகிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேள்விக்கான பதில் எதிர்காலத்திட்ட தான் இருக்குது. சரி, ஓகே. இது ஒரு ப்ரெடிக்ஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெட்டுக்கிளிகளோட படையெடுப்பு, முக்கியமாக வெட்டுக்கிளியோட படையெடுப்பு வந்து இந்தியாவில் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ வந்துட்டு நிறைய விவசாயிகளோட பயிர்கள் வந்துட்டு அழிக்கப்படும், அழிச்சிடும். அந்த வெட்டுக்கிளி வந்து அழிச்சிடும் சொல்லி சொல்லியிருக்காங்க. 2022 இது வந்துட்டு நடக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம ஃப்யூச்சர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி குஜராத்தில் நேரம் இருக்குதா, எப்படி வந்துட்டு அழித்து எவ்வளோ பயிர்களை நாசம் பண்ணிட்டு போச்சு. ஸோ வந்துட்டு இது வந்து நடக்கலாம், கண்டிப்பாக வாய்ப்புகளும் இருக்குது. மூணாவது வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தண்ணீர் பஞ்சம் 2022 வந்துட்டு உலகம் ஃபுல்லாக பயங்கரமாக தண்ணீர் பஞ்சம் வரும் சொல்லி சொல்கிறாங்க. ஏகப்பட்ட மக்கள் தண்ணி குடிக்க தண்ணியெலாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு 2022 வந்து இப்போயும் நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது வந்துட்டு வெயில் காலம் ஆச்சுன்னா சரி, ஓகே, இது வந்துட்டு நடக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. நாலாவது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க. அதாவது வந்துட்டு இந்த உலகத்தை தாண்டி ஒரு டெக்னாலஜி, அதாவது வந்துட்டு விர்ச்சுவல் ரியாலிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ளே போயிடுவாங்க. அதுக்குள்ளேயே வந்து டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி மக்களுக்கு வந்து இந்த புது புது டிசார்டர்ஸ்லாம் வந்துட்டு வர ஆரம்பிக்கும் சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு 2022 வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. கடைசியாக ஃபைனல் டச்சாக அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, உலகத்தில் பல இடங்களில் வந்துட்டு டிசாஸ்டர் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சுனாமி வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நம்ம எதிர்காலத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள். சரி, ஓகே. இப்போது நம்ம பாபா வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு 2022 இதெல்லாம் நடக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஃப்யூச்சரில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பல ஆண்டுகள் கழிச்சு நடக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இப்போ லைட்டாக போட்டு விடுதா, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நடந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிக்கிற அளவு இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயமா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது நம்ம பைக்லேயோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா ரோட்ல ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்கன்னா, இப்போ இமீடியட்டாக வந்துட்டு அவங்களுக்கு யாராவது வந்து ஒரு கண்ணோ ஏதாச்சும் ஒன்று போயிடுச்சுன்னா
ஏதாவது உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து ஆர்கன்ஸ் வந்து ஏதாவது ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். இன்னொருத்தவங்க வந்து டோனர் கிடச்சி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆர்கன் எடுத்து டிரான்ஸ்பிளான் பண்ணால் தான் வந்துட்டு இவங்களை அதாவது வந்துட்டு பேஷண்ட்டை வந்து குணப்படுத்த முடியும். ஆனால் எதிர்காலத்தில் வந்துட்டு என்ன நடக்குன்னு சொல்கிறாங்கன்னா இந்த குளோனிங் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆர்கன் குளோனிங், அதாவது வந்துட்டு நீங்கள் கூட எஸ்டேஸ்வரியா படம் பார்த்துருப்பீங்களா, வியாபாரின்னு ஒரு படம் தமனா எஸ்டேஸ்வரியாங்க நடிச்சிருப்பாங்க. அதில் வந்துட்டு ரெண்டு எஸ்டேஸ்வரியா இருப்பார், ஒரு எஸ்டேஸ்வரியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலான எஸ்டேஸ்வரியா, இன்னொரு எஸ்டேஸ்வரியா பார்த்தீங்கன்னா குளோனு. அதாவது வந்துட்டு நம்மளை மாதிரி பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஹேரோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு செல்லை வச்சு நம்மளை மாதிரி இன்னொருத்தவங்க வந்து உருவாக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரியான இன்னொரு நம்ம உடம்புல இருக்கிற இன்னொரு ஆர்கனை க்ளோன் பண்ணி உருவாக்கிக்கலாம், அப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இப்படி யூஸும் பண்ணிக்கலாம் சொல்லி சொல்கிறாங்க. இந்த டெக்னாலஜி வந்துட்டு ஃப்யூச்சரில் வரும், இது வந்துட்டு கண்டிப்பாக அவங்க ஒரு ப்ரெடிக்ஷனாக இதை போட்டு வைக்கிறாங்க. சரி ஓகே, அப்போ உங்களுக்கு தெரியப்படுத்தேன். அடுத்து இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதான் பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. மனிதர்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, மனிதர்கள் எல்லாருக்கும் வந்துட்டு டெர்மினேட்டராக மாறிடுவாங்கலாம். அதாவது வந்துட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக மனிதன், இன்னொரு பக்கம் ஃபுல்லாக இரும்பு, அதாவது மீன் இந்த மனிதர் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்துட்டு உடம்புல செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. லைக் உடம்புல வந்து இப்போவே நீங்கள் பார்க்கலாம், கனால பார்க்கலாம். இப்போ வந்துட்டு யாருக்காவது வந்துட்டு இந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு காலிலே வந்துட்டு ஒரு ரோபோ மாதிரி செட் பண்ணி அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்காங்க. அதே மாதிரி தான் உடம்புல வந்துட்டு நம்ம ஹியூமன்ஸை இன்னுமே ஒரு சூப்பர் ஹியூமன்ஸாக மாற்றதுக்கு பார்த்திங்கன்னா ரெக்கவர மாதிரி என்ன வேணாலும் மனிதர்களை வந்துட்டு டெக்னாலஜி மூலமாக பார்த்திங்கன்னா உடம்புல வந்துட்டு பல விஷயங்கள் வந்து இரும்பு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள் மாற்றலாம். ஸோ வந்துட்டு மனிதர்கள் பின்வரும் காலத்தில் வந்துட்டு ஒரு மிஷினாகவும் மனிதர்களாகவும் இருந்து இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்துட்டு கேட்கறதுக்கு வந்து இதெல்லாம் நடந்தால் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வைரஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வைரஸ் ரொம்ப கொடூரமான வைரஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வைரஸில் வந்துட்டு என்ன பாதிப்பு இருக்கும் அப்படின்னா கொரோனா மாதிரியாக இருக்கும் கேட்டிங்கன்னா கொரோனாவோட பயங்கரமாக இருக்குது. சொல்கிற போது அந்த வைரஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு சின்ன பையனுக்கு வந்து அந்த வைரஸ் தாக்கிடுச்சுன்னா அந்த பையனுக்கு அப்புறம் 6 வயசு இருந்துச்சுன்னா அவனோட அந்த வைரஸ் தாக்கினதுக்கப்புறம் அவனோட அந்த பாதிப்பு அடைஞ்சதுக்கப்புறம் அவனோட தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னா 6 வயசில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 60 வயசில் இருக்கிற ஆள் மாதிரி இருப்பாங்க. பார்த்திங்கன்னா அந்த வைரஸோட முக்கியமான பிரச்சனையை வந்துட்டு ஏஜிங் அதிகமாக எடுத்து காட்டுறது தான். ரொம்பவே வந்து அந்த வைரஸ் தாக்கினவங்க வந்துட்டு ரொம்பவே வயசான மாதிரி ஆயிடுவாங்க. இது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஏர்பான் அதாவது வந்துட்டு காற்றாலே பரவக்கூடிய ஒரு வைரஸாக தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தகுத்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதே டெர்மினேட்டர் தான், டெர்மினேட்டர் பார்த்திங்கன்னா ஒரு மிருகமாக தான் நினச்சிப்பாங்க. நம்ம வீட்டில் வளரக்கூடிய நாய் பூனைலாம் வந்துட்டு பாதி மிருகமாகவும் பாதி ரோபோட்டாகவும் இருந்துச்சுன்னா நினச்சி பாருங்க எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. அதெல்லாம் வந்துட்டு பின்காலத்தில் வந்து நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம், அதான் உண்மை. அடுத்து வந்துட்டு என்ன நடக்க சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மனிதர்கள் வந்துட்டு இதெல்லாம் நான் வந்து 2022க்கு வந்து அப்படியே சொல்லி முடிச்சிட்டேன். இது வந்துட்டு ரொம்ப ஃப்யூச்சரில், இது வந்துட்டு பின்வரும் காலங்களில் தான் நடக்கும். அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மனிதர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க்கு போவாங்க. மாஸ்க்கு போயிட்டு அங்கே நிறைய ரிசர்ச் சென்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதுக்கான அதெல்லாம் வந்துட்டு அங்கே நடத்துவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இதுதான் நம்மளோட எலான் மாஸ்க்கு போகிற ஸ்பீடாக பார்த்தா அதெல்லாம் வந்துட்டு இப்போ நாளைக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் 2 வருஷத்துலேயே முடிச்சிடுவார் போல் அந்த மாதிரி தலைவர் ஸ்பீடாக போயிட்டுருக்காரு. சரி ஓகே, இதை தகுத்து நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரே வீடு நம்ம பண்ணணும் உங்களை மொக்கப்பட வரும்ல. நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். இன்னுமே வந்துட்டு பாபாவாங்க வந்துட்டு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான நீங்கள் கேளுங்க. நீங்கள் பாட்டு வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடுவேன். இப்போ வந்துட்டு உங்களுக்குலாம் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும், நீ ஏதோ சொன்ன பாபாவாங்க வந்துட்டு நம்ம ஹிட்லரை போய் பார்த்தாங்க, ஹிட்லர் போய் பாபாவாங்க போய் பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னேன், அது என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பாபாவாங்க வந்துட்டு இந்த பல்கேரியன், அதாவது வந்துட்டு பல்கேரியன் அந்த ஏரியாவில் இருக்கவங்க தான் பாபாவாங்க. ஆக்சுவலாக பாபாவாங்கிக்கு வந்து ஃபோட்டோவில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து கண்ணு கிடையாது. நம்ம வந்துட்டு முந்தைய வீடியோ வந்து சொல்லியிருப்போம், பாபாவாங்க சின்ன வயசில் இருக்கும்போது வந்துட்டு ஒரு சூறாவளிக்குள்ளே வந்து சிக்கிட்டாங்க. அந்த சிக்கு ஒன்றுலாம் வந்து கண்ணில் அடிச்சனால வந்துட்டு அவங்க கண்ணு போயிடுச்சு. கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தீர்க்க தரிசியாக அவங்க வந்து ஃப்யூச்சரில் நம்ம அவங்க வந்து வாழ்ந்த காலத்தில் வந்து இந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் வந்துட்டு பின்னாடி வர காலங்களில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மண்டையில் ஓடி இருக்குது. சூப்பரான விஷயம். இப்போது நம்ம ஹிட்லர் இருக்கார் பார்த்திங்கன்னா, ஹிட்லரோட ஆட்சி காலத்தில் பாபாவாங்கிட்ட போய் நம்மளுக்கு எந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்னு சொல்லி போய் அவர் ரூமில் போய் பாபாவாங்க போய் மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணி முடிச்சுட்டு அவர் வரும்போது வந்துட்டு அவர் என்ன ஃபீல் பண்ணார் அப்படின்னா, அவர் ஃபீல் பண்ணுறத தாண்டி அவர் வெளியே சுற்றி இருந்தவங்களாம் வந்துட்டு சொன்ன விஷயம், இதெல்லாம் வந்துட்டு கூகுளில் நான் பார்த்தேன், இது உண்மையாக பொய்யாங்க அது எனக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். கம்பி கட்டுற கதை நினச்சின்னா அப்படி வேணாலும் நினச்சிட்டு போங்க. சரி ஓகே, இந்த கூகுளில் வந்துட்டு என்ன போட்டுருச்சு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த சந்திரமுகி படத்தில் நம்ம ரஜினி பார்த்தீங்கன்னா ஷூலாம் போட்டு இதெல்லாம் போயிட்டு எவரது அது மாதிரி ஒரு சீனை போட்டு பார்த்திங்கன்னா ஜோதிகிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வெளியே வரும்போது அந்த சாமியார் வந்துட்டு அந்த ரஜினியோட கண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு தேஜஸ் பார்ப்பார். அதே தான் வந்துட்டு இவங்களும் சொல்கிறாங்க. பாபா வாங்க ரூமில் போயிட்டு நம்ம ஹிட்லர் மீட் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஹிட்லரோட மூஞ்சில் வந்துட்டு ஒரு தேஜஸ் இருந்துச்சு, மூஞ்சி ஒரு வீங்கி ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஆளாக இருந்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்க.
இது பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இது எந்த அளவில் உண்மைன்னு சொல்லி, இது இந்த மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு நெட்டில் உலாவது நான் உங்கள்கிட்ட போட்டு வச்சிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நிறைய பேர் நினைக்கலாம் பாபா வங்கியோட ஏதாவது புக்கில் இருக்கில் எழுதி வச்சுருக்காங்களா, எந்த புக்கில் நம்ம படிக்கலாம்னு கேட்டிங்கன்னா பாபா வங்கி வந்துட்டு எந்த புக்லேயுமே வந்துட்டு எழுதி வைக்கல. அவங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு மற்றவங்கள்ட்ட வந்து சொன்னது அதை வந்து அப்படியே எழுதி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பெரிய பெரிய அப்படியே பரவப்பட்ட விஷயம்தான், ஆனால் அவங்க ப்ரெடிக் பண்ண நிறைய விஷயம் வந்துட்டு நடந்திருக்கு, இதுதான் உண்மை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி பாபா வங்கியோட ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எது வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் எதுவும் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்த்து இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போயே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லவ்வையும் சப்போர்ட்டே கொடுங்க. நம்ம டெய்லி சொல்கிறது தான், நீங்கள் கொடுக்கக்கூடிய லவ் சப்போர்ட் தான் நீங்கள் கொடு. இன்னுமே பார்த்து ஒரு சில பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க, இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ வந்து பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. சரி, அப்படியே கீழே கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கும் இதை போன்ற ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷான வீடியோட சந்திப்போம். நீங்கள் யாராவது வந்துட்டு இதுக்கு பாட்டு வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்காக போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹேவ் அ நைஸ் டே.